வணக்கம் நேயர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்கள். 22/8/2020 இன்றைய பஞ்சாங்கம் ஆவணி 6 சனிக்கிழமை. சதுர்த்தி திதி 7:57 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. அஸ்தம் நட்சத்திரம் 7:11 மணி வரை, பின்பு சித்திரை. நாள் முழுவதும் மரண யோகம். நேத்திரம் 0, ஜீவன் அரை. விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு நல்லது. வாஸ்து நாள் மதியம் 3:19 மணி முதல் 3:55 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. அமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சுப கோரைகள் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை, பகல் 10:30 12 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை, இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை. மேச ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் மன மகிழ்ச்சி கூடும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். பெற்றோரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம். ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் தோன்றும். சிந்தித்து செயல்பட்டால் வியாபாரத்தில் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சுப காரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். வேலையில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் முன்னேற்றத்தை காணலாம். கடக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒற்றுமையோடு செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் அமைதி குறையும். உறவினர்களால் வீண் செலவுகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் வேலை பழு கூடும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பயணங்களால் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அனுகூல பலன்கள் உண்டாகும். பணப்பிரச்சனை தீரும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று ஆனந்தமான செய்திகள் வீடு தேடி வரும். பிள்ளைகள் அன்புடன் நடந்து கொள்வார்கள். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் முன்னேற்றத்திற்கான உழைப்புகள் அனைத்துக்கும் நற்பலன் கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பாகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். பணவரவு சுமாராக இருந்தாலும் வீட்டுத் தேவைகள் பூர்த்தியாகும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பரு சற்று குறையும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கூறும். திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும். நண்பர்களின் சந்திப்பில் சந்தோஷம் கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாகும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதக பலன் கிட்டும். உத்தியோக ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் அனுகூலங்கள் உண்டாகும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றும். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதை தவிர்ப்பது உத்தமம். திருமண சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் கவனம் தேவை. மீனம் ராசி அன்பர்களே, இன்று பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். தொழில் ரீதியாக அரசு வழி உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். பொன்பொருள் சேரும். நேர்களே, இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்கள். இன்றைய பலனை எமக்கு கணித்து தந்தவர் ஜோதிட மாமணி முனைவர் முருகு பாலமுருகன். தொடர்புகளுக்கு சென்னை 00919201603001. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.